கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஆகஸ்ட் 14. அப்பொழுது பிசாசானவன் அவரை வீற்று விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மத்தேயு 4:11. நமது கர்த்தராகிய இயேசு தம்முடைய பிதாவினால் குறிக்கப்பட்ட பணியை சிரமேற்கொண்டு செய்வதில் பல வழிகளை சாத்தான் காண்பித்தாலும் அவைகளில் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் சுய தியாகம் செய்து இடுக்கமான வாசல் வழியாக குறிப்பிட்டபடியே நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தார். எனவே எதிராளியான சாத்தான் பிதாவின் வார்த்தைக்கும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவராக இருக்கின்ற கிறிஸ்துவிடத்தில் தன் நோக்கம் நிறைவேறாது என்று கண்டு அவரை வீற்று விலகி ஓடிவிட்டான். சோதனை முடிந்த பின்போ அவருடைய பசுத்த தூதர்கள் வந்து அவருக்கு உபவாசத்தினாலே ஏற்பட்ட சோர்வில் பணிவிடை செய்தார்கள். இயேசு தம்முடைய தெய்வீக பலத்தை காட்டும் வாய்ப்பிருந்தும் அதை தமக்காக பயன்படுத்தவில்லை. இப்படியாக நமது ஆண்டவரின் அனுபவத்தைப் போல நம்மையும் வெற்றி வந்தடைகிறது. ஆவியின் ஐக்கியமும் மன உற்சாகமும் தெய்வீக கிருபையும் உணர்வையும் பலப்படுத்தி அடுத்த சோதனைக்கு தயார்படுத்தும் என்பதே. ஆமேன்.